எல்லாருக்கும் வணக்கம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஷேர்ல வருஷக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணா கூட சில சமயத்துல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல வருஷக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம நாட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள்ல கிட்டத்தட்ட 2500க்கு மேல ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதில் கடந்த 25 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ண சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப சேஃபானது, நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட முதலீடு ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போதுன்னு முடிவு பண்ணிட்டா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி மற்ற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெட்ரு. இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருஷத்தில் ஆவரேஜ் பார்த்தோம்னா லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதே மல்டி கேப் ஃபண்டு பார்த்தோம்னா 14.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. வேல்யூ ஃபண்டுன்னு பார்த்தோம்னா 14.9, மிட் கேப் ஃபண்டுன்னு பார்த்தோம்னா 15.8, ஸ்மால் கேப்பு 16.6, ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா 14.1 தான் கொடுத்துருக்குது. இதை விட கம்மியான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மட்டும் தான் கொடுத்துருக்குது. ஏன் லார்ஜ் கேப் கம்மியாக இருக்குது அப்படின்னா, லார்ஜ் கேப்பில் வந்து எல்லாமே நல்லா பெரிய அளவில் வளர்ந்த கம்பெனிகள் தான், அந்த கம்பெனிகளோட வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும் பெரிய கம்பெனிகளாக இருக்கிறதுனால. அதே ஸ்மால் கேப்பில் பாருங்கள், 16.6 இருக்குது. அப்போ ஸ்மால் கேப்போட வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதனால் அதோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முதலீடு பண்ண போகிறோன்னு முடிவு எடுத்தோம்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போகிறத விட மற்ற ஈக்விட்டி ஃபண்டில் போகிறது பெட்டருங்கிறது என்னோட ஐடியா. இப்போ கடந்த 25 வருஷத்தில் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்ததில் முதலிடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு. இது 1995 தொடங்கினாங்க. இதில் தொடங்கலேருந்து இப்போ வரைக்குமான ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு 22% கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே நம்ம 10,000 எஸ்ஐபியில் போட்டிருந்தோம்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1997 டிசம்பரில் போட்டிருந்தோம்னா 25 வருஷம் கண்டினியூ பண்ணியிருந்தோம்னா நம்ம மொத்தமாக 30 லட்சம் கட்டியிருப்போம். அதே இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம அதை போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து 2.9% தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த ஃபண்டில் நமக்கு கிடைச்சிருக்கிறது 8.9 கோடி. 30 லட்சம் போட்டு 8.9 கோடி நமக்கு கிடைக்குது இதுலன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டில் 25 வருஷ காலத்தில். இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பிராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு. இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா கடந்த 25 வருஷத்தில் 19%. இதுலேயும் அதே தான், 10,000 எஸ்ஐபியில் போட்டிருந்தோம்னா 30 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா 7.4 கோடி. ரெண்டாவது இடத்துல இருக்குது. அடுத்தது 3வது இடத்துல ஹெச்டிஎஃப்சி டேக்ஸ் சேவர். இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 18.9 ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்குது. இதுலேயும் அதே மாதிரி இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 7.2 கோடி. இது எல்லாமே ஒரே அளவு, 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் தான் கணக்கு எடுக்கிறோம். இப்போ 30 லட்சம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரே Nifty 500 இண்டெக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம், இதோட ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது எடுத்துக்கிறோம். அதனால் இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 30 லட்சம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இண்டெக்ஸில் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம கிடைக்கிற ரிட்டர்னும் 2.9 கோடிங்கிறது அதுவும் கான்ஸ்டன்ட் தான். இப்போ இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் மட்டும்தான் நமக்கு இப்போ மாறுது, ஒவ்வொரு ஃபண்டோட ரிட்டர்ன் மட்டும்தான் நமக்கு மாறுது. இதுக்கு அடுத்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 18.8 ஒரு வருஷத்துக்கு, அதில் நமக்கு 6.9 கோடி கிடச்சிருக்குது 30 லட்சத்துக்கு. இதுக்கு அடுத்தது பேங்க் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இது வந்து 18.5% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்கு. கடந்த 25 வருஷத்தில் 5.8 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி டாப் 100 ஃபண்டு, இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 18% கடந்த 25 வருஷத்தில்.
இதில் நம்ம கிடைச்சது 4.8 crore. இது கிடைச்சது டாடா மிட்கேப் க்ரோத் ஃபண்டு, இதோட ரிட்டர்னும் 18% தான் வருஷத்துக்கு. இதில் நம்ம கிடைச்சது 4.8 crore. 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா மாதம் 10,000, 25 வருஷத்துக்கு நம்ம பண்ணியிருந்தோம்னா 30 லட்சம். 30 லட்சத்துக்கு நம்ம கிடைச்ச ரிட்டர்ன் வந்து 4.8 crore இந்த ஃபண்டில். அடுத்து டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அது ரிட்டர்ன் 18% தான். இதுலேயும் அதே 4.8 crore தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அடுத்தது நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்டு, இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 17.8% வருஷத்துக்கு. இதோட ரிட்டர்ன் வந்து 4.6 crore. 30 லட்சம் ரிட்டர்ன் வந்து 4.6 crore நமக்கு 25 வருஷத்தில் கிடைச்சிருக்கும். இதுக்கடுத்து எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட், இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 17.8%, ரிட்டர்ன் 4.6 crore. அடுத்தது எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 17.7 ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா. இதோட ரிட்டர்ன் வந்து 4.5 crore நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது டாடா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 17.7 ஒரு வருஷத்துக்கு, ரிட்டர்ன் பார்த்தோம்னா 4.5 crore. அடுத்து டாடா இந்தியா டாக்ஸ் சேவிங் ஃபண்டு, இதோட ரிட்டர்ன் வந்து 14.8% ஒரு வருஷத்துக்கு கடந்த 25 வருஷத்தில். இதோட ரிட்டர்ன் வந்து 4.3 crore, 30 லட்சத்துக்கு. அடுத்து ஐசிஐசி ப்ரூடென்சியல் மல்டி கேப் ஃபண்டு, இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 14.5% ஒரு வருஷத்துக்கு, ரிட்டர்ன் பார்த்தோம்னா 4.1 crore. இது வந்து ஆதித்ய பிர்லா எஸ்எல் டாக்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, இது வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீமு, டாக்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்காக நம்ம பண்ணுற ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டு இது. இதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா 14.5, நமக்கு ரிட்டர்ன் கிடைச்ச அமௌண்ட் பார்த்தோம்னா 4.1 crore. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்கீம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு சிலது நமக்கு பெட்டர்னு தோன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜாக வருஷத்துக்கு 15% லாபம் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த 15 ஃபண்டில் 3 ஃபண்டு மட்டும்தான் 15%க்கு கம்மியாக இருக்குது. நான் 14.5% இருக்குது, மற்றது எல்லாமே வந்து 15%க்கு மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் முதலீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்க. அதனால் மாதம் மாதம் ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடு செய்யுங்க. செலவு பண்ணுற மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இனிமேல் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைங்க. ஒரு 3 வருஷமோ அதுக்கு மேலே உங்கள் முதலீடு இருந்தால் கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான முயற்சிகளை ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம், எப்போவுமே எல்லா பணத்தையும் ஒரே ஃபண்ட்லேயோ இல்லை ஒரே கம்பெனி ஷேர்லேயோ போடாதீங்க. உங்களுக்கு எது எது பெட்டர்னு தெரியுதோ அதில் பிரித்து பிரித்து முதலீடு செய்யுங்க. அப்போ தான் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருந்தால் மற்ற வீடியோக்களையும் மறக்காமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிக்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு மெயில் ஐடியில் எனக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.